இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசாங்கத்தின் முயற்சியினால் 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெற்றனர். அரசாங்கத்தின் ஜமீன் கெர்ஜா கெலூர்கா மலேசியா முயற்சியினால் கடந்த ஆண்டு 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெற்றனர் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். பல்வேறு அமைச்சுகள், நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையின் ஒத்துழைப்பினால் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அரசாங்கத்தின் முயற்சிகள் வெற்றி பெற்றதாக அவர் கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட இது 112 விழுக்காடு அதிகமாகும். இவ்வாண்டு மேலும் அதிகமானோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். இவ்வாண்டில் சுமார் 6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை தேசிய வேலைவாய்ப்பு மன்றம் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். தடுப்பூசியினால் இறந்ததாக கூறப்படும் இளைஞரின் பெற்றோரை நாளை கைரி சந்திக்கிறார். கோவிட் தடுப்பூசி போட்ட 3 வாரங்களுக்கு குறைவான காலகட்டத்தில் தனது மகன் இறந்திருப்பதாக கூறியிருக்கும் 13 வயது இளைஞர் ரெவ்னேஷ்குமாரின் பெற்றோரை நாளை சந்திக்கவிருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூறியுள்ளார். அந்த இளைஞர் இறப்பு தொடர்பான ரசாயனத்துறையின் அறிக்கையை இன்று தாம் பெற்றுள்ளதாகவும் அந்த விவரம் அவ்விளைஞரின் பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றார் அவர். நாளை ரெவ்னேஷ்குமாரின் பெற்றோரை எனது அலுவலகத்தில் சந்திக்க உள்ளேன். அவர்களது மகனின் இறப்பு குறித்த விவரத்தை பொதுவில் வெளியிடுவதற்கு முன்பாக பெற்றோரிடம் அத்தகவலை முதலில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என கைரி குறிப்பிட்டார். கடந்த ஜனவரி 16 கராத்தே வகுப்புக்கு செல்லும் வழியில் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்த ரெவ்னேஷ்குமார் பின்னர் காஜாங் மருத்துவமனையில் உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வேளையில் ரெவ்னேஷின் இறப்புக்கான காரணம் குறித்த அறிக்கை தாமதமாக வெளியிடப்படுவதாக கூறப்படுவதை அமைச்சர் மறுத்தார். 9 சூதாட்ட மையங்களில் மின் விநியோகம் துண்டிப்பு. வங்சா மாஜுவில் 9 இணைய சூதாட்ட மையங்களின் விநியோகத்தை அதிகாரிகள் இன்று துண்டித்தனர். அந்த சூதாட்ட மையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வங்சா மாஜு போலீஸ் தலைவர் அஷாரி அபுசமா தெரிவித்தார். போலீஸ் மற்றும் தெனாங்கா நேஷனல் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட இணைய சூதாட்ட மையங்களுக்கு எதிராக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதுவரை 1 MDB கடனை செலுத்தவில்லையா? நஜிப்பின் கூற்றை மறுத்த நிதி அமைச்சர். 1 MDB அடிப்படை கடனை அடைக்க புத்திரஜெயா இதுவரை 1 சென்ட் கூட செலுத்தவில்லை என முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன்ரசாக் கூறியிருப்பதை நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ தெங்கு ஜபுருல் தெங்கு அப்துல் அசீஸ் மறுத்திருக்கின்றார். மலேசியா 1 MDB 3,230 கோடி ரிங்கிட் கடனை இன்னும் செலுத்த தொடங்கவில்லை. ஆனால் அக்கடனுக்கான 650 கோடி ரிங்கிட் வட்டியை தற்பொழுது புத்திரஜெயா செலுத்தி வருவதாக அவர் இன்று மக்களவையின் போது தெரிவித்தார். 2022 இருந்து 2039 வருமான காலகட்டத்திலே 1 MDB 3,230 கோடி ரிங்கிட் கடன் முதிர்ச்சியடையும். அதற்கு பின்னரே அந்த கடன் அடைக்கப்படும் என டத்தோஸ்ரீ தெங்கு ஜபுருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். எண்ணெய் எரிவாயு விலையேற்றம் மலேசியா நன்மை அடையும். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பு நடத்தியதை தொடர்ந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையேற்றம் கண்டுள்ளதால் மலேசியா நன்மை அடையக்கூடும். எனினும் நீண்ட நாட்களுக்கு அந்த நன்மை இருக்காது என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். விலையேற்றத்தினால் எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் மொத்த ஏற்றுமதி நாடு என்ற முறையில் மலேசியா நன்மையடைய முடியும் என ஏசியா ஸ்கூல் ஆஃப் பிசினஸின் உதவி பேராசிரியர் ரெனாட்டோ லிம் தி ஒலிவிரா தெரிவித்தார். உள்நாட்டிலும் உலகளாவிய நிலையிலும் எண்ணெய் விலை உயர்வினால் பெட்ரோசனும் அதிகமான வருமானத்தை பெற முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவமனைக்கு வெளியே இறப்பவர்களில் 91 விழுக்காட்டினர் கோவிட் தொற்று இருப்பது தெரியாது. இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுபவர்களில் பெரும்பாலும் தங்களுக்கு கோவிட் தொற்று கண்டிருப்பதை இறுதி வரை அறியாமலே இறந்திருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். பெரும்பாலும் அவ்வாறு இறப்பவர்களின் சவ பரிசோதனை முடிவுக்கு பின்னரே அவர்களுக்கு கோவிட் தொற்று இருப்பது சம்பந்தப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு தெரிய வருவதாக இன்று மதியம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். பிப்ரவரி 5 இருந்து பிப்ரவரி 21 வரையிலான தரவுகளை சுகாதார அமைச்சு ஆய்வு செய்தது. அதில் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட 113 பேரில்
91 விழுக்காட்டினருக்கு கோவிட் தொற்று இருப்பது சம்பந்தப்பட்டவர்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை என கைரி கூறினர். ஜாக்கிர் போன்று எனக்கும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என நம்புகிறேன். வங்காளதேச முன்னாள் தூதர் தாயகத்தில் உயிர் மிரட்டலை எதிர்நோக்கி இருப்பதாக கூறியிருக்கும் வங்காளதேசத்தின் மலேசியாவுக்கான முன்னாள் தூதர் முகமது கைருசமான் சமய போதகர் ஜாக்கிர் நாயக்கிற்கு வழங்கப்பட்டது போன்று தமக்கும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவிடம் தாம் ஒப்படைக்கப்பட்டால் தமது உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் என ஜாக்கிர் கூறியதை அடுத்து அவருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டது. அதே போன்றதொரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். எனவே தமக்கும் அந்த சலுகை கிடைக்கும் என நம்புவதாக தற்போது மலேசியாவில் அடைக்கலம் பெற்றிருக்கும் முகமது கைருசமான் குறிப்பிட்டுள்ளார். 130 கோடி ரிங்கிட் செலவில் பாசிர்மாஸ் தும்பாட் பகுதிகளில் வெள்ள தடுப்பு. கிளந்தானில் பாசிர்மாஸ் தும்பாட் ஆகிய இரு மாவட்டங்களில் இரண்டாம் கட்ட வெள்ள தடுப்புக்கான திட்டத்தை சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சு முன்வைத்திருப்பதாக பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மேல் சபரி யாக்கோப் கூறியுள்ளார். 130 கோடி ரிங்கிட்டை உட்படுத்தியிருக்கும் அத்திட்டம் அவ்விரு பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தற்பொழுது 60 கோடி ரிங்கிட் செலவில் ரந்தவ் பஞ்சாங்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதல்கட்ட வெள்ள தடுப்பு திட்டத்தின் தொடர்ச்சியாக இப்புதிய திட்டம் அமைவதாக அவர் குறிப்பிட்டார். ஜொகூரில் நஜிப்பின் வருகையை விரும்பாத எதிர்க்கட்சி வேட்பாளர். ஜொகூர் மாநில தேர்தல் பரப்புரையின் போது பொது மக்களிடம் இருந்து முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிபுன் ரசாக் பெற்று வரும் அமோக வரவேற்பினால் எதிர்க்கட்சி வேட்பாளர் அதிருப்தி கொண்டிருக்கிறார். நஜிப்பின் வருகை தேசிய முன்னணியின் மந்திரி பெசார் வேட்பாளரான டத்தோஸ்ரீ ஹஸ்னி முகமதின் தோற்றத்தையே மூழ்கடிக்க செய்துள்ளது. அத்துடன் நஜிப்பிற்கு கிடைக்கும் வருகை அவர் ஜொகூர் தேர்தலில் போட்டியிடுவது போன்ற தோற்றத்தையே ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். பெலிங் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் மாநில டிஏபி கட்சி தலைவருமான லியூ சின் தோங் தெரிவித்தார். மருத்துவரின் ஆலோசனையையும் மீறி ஜொகூர் தேர்தல் பரப்புரையில் துன் மகாதீர். பெஜுவாங் கட்சியின் தலைவர் துன் டாக்டர் மகாதீர் முகமது மருத்துவரின் ஆலோசனையையும் மீறி இன்று ஜொகூர் மாநில பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிகரித்திருக்கும் கோவிட் தொற்று அதிக வயதின் காரணமாக மகாதீரின் உடல்நிலைக்கு ஆபத்தாக அமையக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் அந்த எச்சரிக்கை மத்தியிலும் அவர் பெஜுவாங் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபடுபோவதை அக்கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. எல்லையை கடக்க அனுமதி கிடைத்தவுடன் சிங்கப்பூரில் உள்ள செத்தியின் கணவரிடம் விசாரணை தொடரும். பேங்க் நிகேராவின் முன்னாள் கவர்னர் டாக்டர் செத்தி அஸ்கார் அசீஸின் கணவர் டாஃபிக் அயமானிடம் விசாரணை நடத்துவதற்காக எல்லையை கடந்து செல்வதற்கு சிங்கப்பூரின் அனுமதிக்காக காத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் கோவிட் மற்றும் ஒமிக்ரான் தொற்று அதிகரித்ததால் விசாரணையின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அக்குற்றவியல் விசாரணை துறையின் இயக்குநர் முகமது கமாருடீன் முகமதுதீன் தெரிவித்தார். சிங்கப்பூரில் தனக்கு சொந்தமாக வங்கிக் கணக்கில் 1 MDB பணத்தை டாஃபிக் அய்மான் பரிமாற்றம் செய்து கொண்டது குறித்து அவருக்கு எதிரான விசாரணையை கடந்த மார்ச் மாதம் போலீஸ் தொடங்கியது. உக்ரைன் மீதான படையெடுப்பு ஐநா தீர்மானத்துக்கு மலேசியா ஆதரவு. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டித்து ஐநாவின் அவசர கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக மலேசியா வாக்களித்துள்ளது. அந்த தீர்மானத்தில் உள்ள அனைத்து விவகாரங்களுக்கும் மலேசியா முழுமையாக உடன்படவில்லை என்றாலும் இறையாண்மை மற்றும் சுதந்திர நாட்டிற்கு எதிரான ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் நிலைப்பாட்டினை மலேசியா கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான தீர்வு காணப்படுவதையே மலேசியா விரும்புவதாக விஸ்வா புத்ரா இன்று ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. தடுப்பு காவல் மரணங்கள் தொடர்பில் 27 விசாரணைகள் தொடங்கப்பட்டன. 2020 முதல் கடந்த ஆண்டு வரை தடுப்பு காவலில் மரணம் அடைந்தவர்கள் தொடர்பாக 27 விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 விசாரணைகளில் மேல் நடவடிக்கை எதுவும் இல்லை என வகைப்படுத்தப்பட்டதாக பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் கியாங் மிங் எழுப்பிய எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு பதில் அளித்த போது உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதர 6 விசாரணைகளில் தற்பொழுது மரண விசாரணைக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. தடுப்பு காவல் தொடர்பான இதர 8 விசாரணைகள் இன்னமும்
அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் அலுவலகத்தின் பரிசீலனையில் உள்ளது. மேலும் 10 விசாரணைகள், ரசாயன மற்றும் சவ பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருப்பதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. எனினும் போலீஸ் தடுப்பு காவலில் நடைபெற்று வரும் மரண சம்பவங்கள் குறித்து உள்துறை அமைச்சு கவலை அடைகிறது. நாடு முழுவதிலும் உள்ள மாவட்ட போலீஸ் லாகப் மற்றும் மாநில போலீஸ் தலைமையகங்களில் தடுப்பு கைதிகளை கண்காணிப்பதற்காக 684 ரகசிய கண்காணிப்பு கருவிகள் பொருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றுக்கு மிக உயர்வாக 115 பேர் மரணம். நாட்டில் நேற்று மிக உயர்வாக கோவிட் தொற்றால் 115 மரணங்கள் பதிவாகின. அவற்றில் 36 மரணங்கள் மருத்துவமனைக்கு வெளியே நிகழ்ந்தவை என சுகாதார அமைச்சு புள்ளி விவரத்தை வெளியிட்டது. இந்நிலையில் நேற்று கோவிட் தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கையும் 27,500 அதிகரித்திருந்தது. மேலும் அத்தொற்றுக்காக நாட்டில் இன்னும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கையும் 3,21,36 உயர்ந்துள்ளது.